வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. 2016 TNPSC கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன அளவு கேட்கறதால ஆரத்தை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ 2:3 கொடுத்துருக்காங்க, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். அதுக்கப்புறம் உயரம் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிங்க, 5:3, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், முதல்ல முதல்ல பேருக்குங்க, கடைசியும் கடைசியும் பேருக்குங்க ஆன்சர். அப்போ 4, 5, 20, அதுக்கப்புறம் 9, 3, 27, அப்போ 20:27 தான் ஆன்சர். இதே மாதிரி May 21 நடக்கக்கூடிய Group 2 எக்ஸாம்ல மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா இது மின்னல் வேக கணித டெஸ்ட் பேட்ச். 2022 660 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் அளவியல் டாபிக்ல இருந்து 250 to 260 10 கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி TNPSC கேட்குறாங்க. 2019 Group 4 கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அளவியலில் வந்து ஒரு 10 க்வெஸ்சன் எடுத்துருந்தோம், அதோட தொடர்ச்சி தான், சரிங்களா? சரி, இங்கே பாருங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ இன்றைக்கி வந்து வட்டத்தை பார்த்துட்டு போகிறோம். நேற்று வந்து சதுரம் கனச்சதுரம் பார்த்தோம், அதேமாரி கூம்பு பார்த்தோம், கரெக்டுங்களா? கோலம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தையும் உருளையும் பார்ப்போம். சரிப்பா, வாங்க வட்டம் எடுத்துக்கோம். வட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கனம் கிடையாது. கனம்னு என்ன சொன்னேன், கியூப் பண்ணும், ஓகேங்களா? பரப்புனா ஸ்கொயர் பண்ணும், மீதி ஏதாவது இருந்தால் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வட்டம்னு கொடுத்துருக்காங்க. வட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு, ஆரம், விட்டம் எல்லாமே மீனிங் ஒன்று தான். எப்பா எல்லாமே நீங்கள் ஒன்றா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த ரேஷியோவில் டைப்பில் கேட்கக்கூடிய சம்ஸை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு, ஆரம், விட்டம்னா தலை மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் பரப்பளவுன்னு சொன்னாங்கன்னா பரப்புன்னாவே ஸ்கொயர் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படின்னும் போது இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்துருவோம். இரண்டு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 3:4 எனில் அவற்றின் பரப்பளவின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்தை பேஸ் பண்ணி இதுவரை சம் கேட்கல, இருந்தாலும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க, பெரிய கணக்கு கிடையாது. அப்போ நமக்கு கன அளவு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவு, விட்டம், ஆரம் அப்படின்னு சொன்னாவே தலை மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னா 3:4 அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா பரப்பளவு கேட்டிருக்காங்க. பரப்பளவுனாவே உங்களுக்கு தெரிய, பரப்புனாவே ஸ்கொயர் பண்ணிக்கணும், அம்புடு தான். அப்போ 3, 9, 16, அப்போ 9:16 சுருக்கு முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதற்கான 10 கேள்விக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் எழுதி வச்சுங்க. மோஸ்ட்லி இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, அடிக்கடி கேட்கக்கூடிய டைப்பு தான், சரிங்களா? ஓகேப்பா, ஸோ அவ்வளோதான் மட்டும், சரிங்களா? இப்போ இதில் என்னென்ன அங்கே பாருங்களேன், 13, 1, 2021 லேட்டஸ்ட் க்வெஸ்சன் தான், போன வருஷம் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரைவட்டத்தின் பரப்பளவுக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போ பரப்பளவுனா ஸ்கொயர் பண்ணும், சரி, பட் இங்கேயும் பரப்பளவு இங்கேயும் பரப்பளவு கொடுத்துருக்காங்களே. அப்போது ஆரமோ சுற்றளவோ விட்டமோ கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்கொயர் எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் ரெண்டுமே பரப்பாக இருக்குதே, அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபார்முலாவில் ஜென்ரலாக பொறத்தேன், நீங்களே பாருங்கள். இது ரேஷியோ டாபிக் தெரிஞ்சால் போதும். ஒரு வட்டம் இருக்குதான், ஓகே, அதோட பரப்பளவு இருக்குது இல்லை, ஒரு வட்டத்தோட பரப்பளவு எவ்வளோ தெரியாதே, சரி, அதை அந்த வட்டத்துக்கே அரை வட்டத்திற்கான பரப்பளவு எவ்வளோ அதுவும் தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டா, ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஒன்றுன்னு வச்சுங்க, ஓகே வச்சுக்கிட்டேன். அதை அரை வட்டம்னா என்னவாக இருக்கும், எப்படி ஒன்றுன்னா அதில் பாதி தான் இருக்கும், அப்போ அது 1/2 வச்சுக்கிறேன், சரிங்களா? இதுக்கு என்ன கேட்குறாங்க, இடையே உள்ள விகிதம்னு கேட்குறாங்க, அப்புறம் ரேஷியோ எடுத்துங்க, அம்புடு தான். இப்போ உங்களுக்கு நான் ரேஷியோ டாபிக் எடுக்கும்போது சொன்னேன், ரேஷியோவில் இந்த மாதிரி வகுத்தல்லாம் போடக்கூடாது, அப்படி வகுத்தல் போட்டால் கீழே இருக்கிற நம்பர் மேலே எத்துமை, அதாவது இன்னென்ன பக்கத்தில் எத்துமை வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ 2:1 தான் ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆன்சர் 2:1. புரியுதுங்களா தெளிவாக? ஸோ ஒன்றுமே கேட்கல. அவங்க கேட்கறது வந்து வட்டத்தோட பரப்பளவுக்கும் அரை வட்டத்திற்கான பரப்பளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஃபார்முலாவும் கிடையாது, ஜென்ரலாக போட்டாவே ஆன்சர் வந்துடும். இவ்வளோ தாங்க வட்டத்தில் கேட்டிருக்காங்க. என்ன இது 13, 1, 2021 கேட்டதால் இது வரைக்கும் கேட்காத இந்த மாடல்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் ஒரு சம்மு நடத்திட்டேன்,
சரிங்களா? சரிப்பா, இதில் பரப்பளவு அதாவது கன அளவு இல்லாத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் உருளை. உருளையிலேருந்து பாருங்களேன் எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க 2017 குரூப் 1ல், அதுக்கப்புறம் 2019 குரூப் 4ல, 17 வேறு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கார மாடல்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதில் வந்து சில புரியறதுக்காக 2017 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 2019 நிறைய அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ் தான் இது உருளை. அதுக்கப்புறம் வந்து கூம்பு ஒன்று இருக்குது, கூம்பு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா? சரி, இப்போ இதில் எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடிலாம் ரெண்டு நம்பர் இதுக்கு முன்னாடி இதை பாருங்களா, உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து காமிக்கிறோம் பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாடல் தான் நேத்திய சம்மும் நம்ம பார்த்துருப்போம் அப்படி தானே? பாருங்கள், இரண்டு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம் 3:4 கொடுத்துட்டா பரப்பளவு விகிதம் என்னன்னு கேட்குறான். இதே இந்த இடத்துல வட்டத்துக்கு பதிலாக சதுரம், கனச்சதுரம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க கோளம் அப்படிலாம் கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இதில் பரப்பளவோ கன அளவோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. ஆனால் உருளையை பொறுத்த வரைக்கும் உயரமும் இருக்குது, அதே மாதிரி ஆரமும் இருக்குது. புரியுதுங்களா? உயரமும் ஆரமும் வரத்தால் இந்த மெத்தேட் டிஃப்ரெண்ட்டான மெத்தேட், ரொம்ப ஈஸிங்க, ஒன்றுமே இல்லை, அழகாக சொல்லித்தருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் படிச்சிடலாம், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் படித்தா உங்களுக்கு ஒரு தெளிவாக புரியும், அதுக்காக தான் சொல்கிறேன். பார்க்கலாமா? 253 க்வெஸ்சன், இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2017 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி தான். இப்போ இதில் வலைபரப்புன்றதால முன்ன வந்து ஒரு ரேஷியோ மட்டும் இருக்கும், அதை ஸ்கொயர் பண்ணிட்டு போயிடுவோம். பட் இங்கே ரெண்டு ரேஷியோ இருக்குது, ஆரத்துக்கு ஒரு ரேஷியோ இருக்குது, உயரத்துக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு ரேஷியோ இருந்துட்டாவே அதில் வந்து பரப்பளவுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. இதில் ஆரம் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இது ஆரம் உயரம் அப்படின்னு எழுதிக்கிறேன். முதல்ல ஆரத்தை தான் எழுதிக்கணும், எங்கே இருந்தாலும் ஆரம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது உயரம். இந்த ப்ரொசீஜரில் வாங்க, ஃபஸ்ட்டு ஆரம் 4:3, அந்த 4:3 எழுதிக்கிறேன் சரியா? ரைட். அதுக்கடுத்தது உயரம் வந்து 7:4, அந்த 7:4 எழுதிக்கிறேன் கரெக்டாக, செக் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. என்ன பண்ணனா, ஃபஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் போயிருக்குங்க, லாஸ்ட்டையும் லாஸ்ட்டும் போயிருக்குங்க, ஆன்சர் அடடா அடடா சூப்பர், அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணால், ரெண்டு அதாவது ஆரத்துக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பான், உயரத்துக்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பான், வலைப்பரப்பு பரப்புன்னு கேட்டுட்டாவே ஆரத்தை முதல்ல எழுதிங்க, உயரத்தை ரெண்டாவதாக எழுதிங்க, முதலையும் முதலையும் பெருக்குங்க, கடிச்சியும் கடிச்சியும் பெருக்குங்க, ஆன்சர் ஆஹா. அப்போ பாருங்கள், எழுதலாமா பெருக்கலாமா? 4:7 முதல்ல முதல்ல பெருக்கிறேன் கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த ரேஷியோவில் முதல் நம்பர், ரெண்டாவது அதாவது ஆரம்ன்றத்தில் ரேஷியோவில் முதல் நம்பர், உயரத்தில் ரேஷியோவில் முதல் நம்பர் பெருக்கணும். அதே மாதிரி ஆரத்தில் இருக்கிற ரெண்டாவது நம்பரையும் உயரத்தில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் ரேஷியோவில் பெருக்கணும் சரியா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுப்பா, இதெல்லாம் கொஞ்சம் அழிச்சு விட்டுப்போம். அப்போ என்ன பண்ணால், 4:7 14 14 14 28 4:7 28 ரேஷியோ வச்சுக்கலாம். 3:12 அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. 3:12 இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, இல்லைனா அப்படியே வச்சுங்க, கண்டிப்பாக சுருக்கலாம். இதில் பாதி 6 வரும், இதில் பாதி 14 வரும், அப்போது மறுபடியும் சுருக்கலாம். இதில் பாதி 3 வரும், இதில் பாதி 7 வரும், அப்போது 7:3 தான் ஆன்சர். முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பார்க்கலாமா? அங்கே பாருங்கள், குரூப் 1 க்வெஸ்சன் அசால்ட்டாக ஒரே ஒரு செகண்டில் போட்டு முடிச்சாச்சு. சூப்பர்பா சூப்பர்பா, இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்த க்வெஸ்சன் நான் கொஞ்சம் எட்ட போய் உங்களுக்கு புரியறதுக்காக 257 க்வெஸ்சன்லேருந்து வரேன். ஏன்னா இதெல்லாம் நடுவுலகத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், அப்படியே சீக்வன்ஸாக வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், 257 க்வெஸ்சன் 2017 TNPSC கேட்டிருக்காங்க. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:5, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 2:3, அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 2017 குரூப் 1 க்வெஸ்சனே தான், வேல்யூ மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, வலைபரப்புன்னு கேட்டுட்டோம். ஆரம் தோ இருக்குது 3:5, உயரம் எங்கே இருக்குது 2:3. பா ஞாபகம் வச்சுங்க, முதல்ல ஆரம் அதுக்கப்புறம் உயரம் சரிங்களா? ஆரத்தோட மதிப்பு என்ன, 3:5 மனசுலே போடலாம், 3:5. அதுக்கப்புறம் உயரம் வந்து 2:3 2:3 பா,
இப்போ என்ன பண்ணீங்க, முதலே முதலே பாருங்க, காட்சியும் காட்சியும் பாருங்க, ஆன்சருங்க. அவ்வளோதான், ஃபார்முலாம் தேவையில்லை. ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு, ஓகே. அப்புறம் மூ அஞ்சு பாஞ்சு, சூப்பர். சுருக்க முடியுமா? முடியாது சாமி. அப்போ ஆறு பதினஞ்சு தான் ஆன்சர் இருக்குதா அப்படின்னு கேட்டால், இருங்க இருங்க முடியுமே. அடடா சாரிப்பா, மூணா வேப்பில் சுருக்கலாம். சரி விடுங்க. ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறா, அப்புறம் ஐ மூணு பாஞ்சா, அப்புறம் ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு ஆன்சர். ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு இருக்குதா, அதோ இருக்குது பாருங்க. ஸோ சுருக்கத்து விட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படின்லாம் நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக சுருக்க முடியும், சரிங்களா? ஸோ மூணா வேப்பில் சுருகிடுச்சு, ரெண்டு இஸ்ட் அஞ்சு தான் சரியான விடை. இப்போ உங்களுக்கு தெளிவா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கும். சரிப்பா, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, பரப்புன்னு கேட்டா மட்டும்தான் ஆரத்தையும் உயரத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு முதலையும் முதலையும் பெருகணும், கச்சியும் கச்சியும் பெருகணும், சரிங்களா? சரி, இப்போ இதே கன அளவு கேட்டால், ஏன்னா உருளையில் கன அளவு வரும். இருக்கிற அளவியல் டாப்பிக்லையே எதுக்கு கனம் கிடையாதுன்னா, வட்டத்துக்கு மட்டும் தான் கிடையாது, மீதி எல்லாத்துக்கும் கனம் வரும், சரிங்களா? த்ரீடி 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 ஃபார்மேட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கனம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ 258வது கொஸ்டின் பார்ப்போம். இது 2016 TNPSC-ல கேட்டிருக்காங்க. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 2:3, மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. அடடாடா, நல்லா நோட் பண்ணிங்கப்பா. இதுக்கெல்லாம் நான் உக்காந்து ஃபார்முலாலாம் கிடையாது, மனசுலே போடலாம். என்ன கனம் கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்களா, இந்த இடத்துல கனம் இல்லாமல் வலைப்பரப்பு, அதாவது ஒரு பரப்புன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, முதல்ல ஆரத்தை எழுதிப்போம், கரெக்டாக? அதுக்கப்புறம் உயரத்தை எழுதிப்போம், சரிங்களா? ரைட், இப்போ எழுதுங்க. அது முதல்ல ஆறு என்ன கொடுத்துருக்காங்க, 2:3, சரிங்களா? அப்போது 2:3 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள், உயரங்களின் விகிதம் 5:3, சரிங்களா? அந்த 5:3, சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கனம். கனம்னு கேட்டாவே ஒன்றும் கிடையாது, பாருங்கள் நல்லா கவனிங்க. கனம்னு கேட்டாவே முதல்ல என்ன இருக்குது, ஆரம். நான் முதல் ப்ரொசீஜரை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம் தான் வைக்கணும். ஆரத்தை பார்த்து கரெக்டாக வைங்க, சில நேரத்தில் மாற்றி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஆரம் எங்கே இருக்குதோ அது முதல்லையும், உயரம் ரெண்டாவதோ வச்சுக்கணும், சரிங்களா? இந்த முதல்ல வச்சுமே ஆரம், அதை மட்டும் ஸ்கொயர் பண்ணிங்க. எப்போ கனம்னு கேட்டால், கனம்னு கேட்கல பரப்புன்னு கேட்டால், நார்மலாக முதல்ல முதல்ல பெருக்கணும், கச்சி கச்சி பெருக்குவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதில் கனம்னு கேட்டால் ஆரத்தை மட்டும் ஸ்கொயர் பண்ணி. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? அப்போ பெருகிட்டோம் போடுங்க, இல்லை அப்படியே கூட பெருகலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் நான் வந்து 2:2:4, ஓகேங்களா? புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் ஏறேன். 3:3:9, இப்போ 5:3, அந்த ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், முதல்ல அவ்வளோதான், அதோட முதல்ல முதல்ல பெருக்கணும், கச்சிங் கச்சி பெருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ப்ரொசீஜர் ஒன்று தான், கனம்னு கேட்டால் ஆரத்தை ஸ்கொயர் பண்ணணும், சரிங்களா? வேறு எதுவும் வேலை கிடையாது. அப்போ பாருங்கள், இது ஈஸியாக போடலாம், 4×5=20, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9×3 என்னாவது, 9×3 27 கிடைக்கும், அப்போ 27. அப்போது 20:27 தான் ஆன்சர். சுருக்க முடியுமா? கண்டிப்பாக சுருக்க முடியாதே. அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதான் இன்ட்ரோவில் பார்த்துருந்தோம், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன், சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு கொஞ்சம் நம்ம மேலேயே போயிடலாம், ஏன்னா மேலேருந்து வந்தால் ஒன்றும் ஈஸியாக புரியலையா, அதனால் மேலே ஆற போயிடுவோம், சரிங்களா? 256வது கொஸ்டின் எடுத்துக்கிறேன், மாற்றி மாற்றி வரேன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டராக இருந்தால் புரியும். இதான் டெஸ்ட்டு கொஸ்டினாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது இதே மாடலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி கொடுக்குறேன், சரி கவுனிங்க. இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 4:3, ஓகே. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 7:4 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா ஆடாடா சூப்பர்ப்பா. இப்போ கனம்னு சொல்லிட்டான், கனம்னு சொல்லிட்டாவே என்ன பண்ணோம், கனம்னாலும் அதே மாதிரி பரப்புன்னு சொன்னாலும் முதல் ஆரத்தை எழுதிப்போம், ரெண்டாவது உயரத்தை எழுதிப்போம், அதான நார்மலே, அதை முதல்ல எழுதிப்போம். ஆரம் இது உயரம், சரிங்களா? ஆரம் எங்கிறது இது வரைக்கும் பாருங்கள், ஆரம் 4:3, அதை எழுதிக்கிறேன், 4:3. அதுக்கடுத்தது என்ன, எதுனா உயரம், உயரத்து வரைக்கும் பாருங்கள், 7:4 கொடுத்துருக்காங்க, அந்த 7:4 இங்கே எழுதிக்கிறேன், சரிங்களா? 7:4. இப்போ பரப்புன்னு சொன்னால் முதல்ல முதல்ல பெருக்கணும், கடைசி கடைசி பெருக்கணும் ஆன்சர். ஆனால் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, கனம்னு கேட்டாங்க. கனம்னாவே என்ன பண்ணோம், பரப்பை ஸ்கொயர் பண்ணோம், சாரி ஆரத்தை ஸ்கொயர் பண்ணோம், சாரி ஆரத்தை ஸ்கொயர் பண்ணும், ஆரம் தருக்கு இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் பண்ணிவிட்டு கணக்கு பெருக்குனா ஆன்சர். இதை இப்போ நீங்கள் பெருக்குனா பெரிய வேல்யூவாக வரும்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒன்றா இப்படி போடுறேன் பாருங்களேன், இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் 4×2 பெருக்கணும், 3 ஸ்கொயர் பண்ணால் 3×2 பெருகணும். பெருகிட்டு முதல்ல முதல்ல பெருக்குங்க, கச்சியும் கச்சியும் பெருக்குங்க, ஆன்சர்ப்பா.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், நாலு ரெண்டு முறை பெருக்கணுமா அந்த நாலு அப்படியே வச்சுக்கிறேன், நாலு இன்ட்டு நாலு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெருக்குனா இங்கே ஏழு, புரியுதா? நான் போட்டது இது பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த நாலு ரெண்டு முறை பெருக்கிறேன், ஏழு கூடவே பெருக்கிறேன். ஏன்னா முதல்ல முதல்ல பெருக்கணும், சரிங்களா? ஏன்னா ஏன்னா அடிக்க முடிஞ்சால் அடிச்சிக்கலாம். பெருக்கிட்டு நன்னாங்கு பதினாறு, பதினாறு ஏழு போனால் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? ரேஷியோ வச்சுக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது பெருக்கணும், ரெண்டாவது மூணு ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூணு வந்து ரெண்டு முறை எழுதிக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், மூணு இன்ட்டு மூணு, அடுத்தது இங்கே கடைசி நம்பர் நாலு, அவ்வளோதான்ப்பா, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏதாவது அடிக்க முடிஞ்சால் இங்கே அடிச்சிடலாம், இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு கேன்சல், இதுக்கு தான் அப்படியே எழுதினேன், புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏன்னா பெருகிட்டு அடிக்கத்தை விட இந்த மாதிரி செய்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லையா? அதனால் அப்போ ஏழு நாலு ஏழு நாள்னா ஒரு ஏழு பதினாலு, பதினாலும் பதினாலு இருபத்தி எட்டு, ஓகே. அடுத்து ரேஷியோ வச்சுக்கிறேன், மூணு மூணு ஒன்பதுப்பா, இது சுருக முடிஞ்சால் சுருகுங்க, இல்லைனா அப்படியே வச்சுங்க. அப்போ இருபத்தெட்டு ஈஸ்ட் ஒன்பது தான் சரியான விடை, இருக்குதா அப்படின்னு கேட்டால் தான் இருக்குது பாருங்கள், ஆப்ஷனே இருபத்தெட்டு ஈஸ்ட் ஒன்பது. நல்லா கவனிங்க, இங்கே ஒம்பது ஈஸ்ட் இருபத்தெட்டும் கொடுத்துருக்காங்க, அவசரத்தில் போட்டுறாதீங்க. முதல் ஆறம் இப்போ தான் புரியுதா, எதுக்குன்னு ஆரத்தை வைக்கணும் வைக்கணும்னு சொல்கிறத நீங்கள் மாதி போட்டால் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். முதல் ஆரம் தான் இருக்கணும், அதுக்கு அடுத்தது தான் உயரம் இருக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு மாற்றி கேட்டாங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதுக்கு தான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுப்பா, அடுத்தது 255 முடிச்சிட்டுமா, இப்போ 254 போயிடும், பின்னாடி இருந்து வந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்துடுறேன், இங்கே இப்போ தாங்க முதல் விட்டு போனல, அப்புறமா சொல்கிறேன்னே குரூப் ஃபோர் க்வெஸ்சன், இதுக்கு வந்துடுறேன், நல்லா கவனிங்க. இது வேணாம், இது முடிச்சுட்டு கூட இங்கே வருவோம், அதான் ஈஸியாக இருக்கும். 255 முடிச்சுட்டு வரோம், என்னையா மாற்றி மாற்றி போட்டுக்கினேன், அப்போ இதை கோச்சுக்காதீங்க, எப்படி முடிச்சிட போகிறோம்ல. 255வது க்வெஸ்சன் பாருங்கள், இரண்டு உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:3 மற்றும் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 1:2 எனில் வலைபரப்புகளின் விகிதத்தை காண்க. இது எக்ஸாமில் கேட்கல, பட் கனால் ஒரு கேட்டிருக்காங்க, அதை நான் அப்போ சொல்கிறேன். இப்போ நல்லா பாருங்களேன், உருளையை முதல்ல கொடுத்துட்டான், ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே பரப்பளவு கேட்டாலும் கன அளவு கேட்டாலும் முதல்ல ஆரத்தை வைங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது உருளையை வைங்க, இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தினா, ஆரம் எங்கே இருக்குது பாருங்கள், அது பாருங்கள், ஆரங்களின் விகிதம் 1:2, அந்த 1:2 எழுதிங்க, சரியா? ரைட். அடுத்தது உயரங்களின் விகிதம் 1:2 கொடுத்துருக்கோம், அதை எழுதிங்க, 1:2, சரிங்களா? என்ன ஒரே மாதிரி தான் இருக்குதே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, வலைப்பரப்பு கேட்குறாங்க. வலைப்பரப்புனா முதல் முதலும் பெருக்கணும், கடைசியும் கடைசியும் பெருக்கணும். இதே கணக்கில் கன அளவுன்னு கேட்டாங்கன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணிக்கணும், அம்புடு தான் போடுற மெத்தட் எல்லாம் கரெக்டு. கனம்னு கேட்டால் ஆரத்தை ஸ்கொயர் பண்ணோம், கேட்கலன்னா அப்படியே பெருக்கி வந்துட்டான். அப்போ 1:2:2, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க இருங்க, தப்பாக போகிறேன்னா 1:2:2 இறையா என்னையா பெருகிற, பாருங்க, ஒன்றையும் ஒன்றி பெருகுனா ஒன்று தாங்க, சரி, ரெண்டையும் ரெண்டையும் பெருகுனா நாலு, அப்போது 1:4 தான் சரியான விடை, அவ்வளோதாங்க பி, சரிங்களா? மேலே பாருங்கள், 4:1 கொடுத்துருக்கான், குழப்பிக்காதீங்க, அதுக்கு தான் நான் மறுபடிப்படி சொல்லிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சிங்களா? ஓகே, இப்போது ஓவராலாக நமக்கு தெரிஞ்சிச்சே. இப்போ ட்விஸ்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இதை பாருங்கள், 2019 குரூப் ஃபோரில் கேட்டிருக்கான் இதே க்வெஸ்சன், 2017 நாலாம் மாதம் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. பாருங்க, இரண்டு உருளைகளின் உயரங்களின் விகிதம் 1:2 மற்றும் அவற்றின் ஆரங்களின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ரொம்ப ஈஸிங்க, இப்போ நமக்கு தேவை கன அளவுன்னு சொல்லிட்டோம், கன அளவுனாவே மைண்டில் உங்களுக்கு வந்துடணும், ஆரத்தை ஸ்கொயர் பண்ணும், வேறு எதுவும் எல்லாமே பரப்புக்கும் கனத்துக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், பெருகிறதுலாம் முதல் முதல்ல கச்சி கச்சி பெருகணும், கனம்னு சொன்னால் ஆரத்தை ஸ்கொயர் பண்ணும். அதே மாதிரி இந்த மாதிரி மாடலில் முதல்ல ஆரத்தை வைங்க, அடுத்தது உயரத்தை வைங்க, சரிங்களா? ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க, இது பாருங்கள், முதல்ல உயரம் கொடுத்துட்டான், நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள், இதான் மெயின்னு. இது ஆரம் வந்து தோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2:1 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அந்த 2:1 எழுதிக்கிறேன், 2:1. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா உயரம் தோ கொடுத்துருக்காங்க பாரு, முதல் லைனில் 1:2 கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் இங்கே எழுதிங்க, 1:2, சரிங்களா? ரைட், 1:2, ஓகேங்களா? எழுதிட்டேன். இப்போ இந்த கணக்கு பரப்புன்னு பரப்பு வலைபரப்புன்னு கேட்டால் முதலையும் முதலையும் பெருக்கணும், கச்சியும் கச்சியும் பெருக்கணும். ஆனால் அங்கே கேட்டது என்னது, கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவுனா ஒன்றும் கிடையாது சாமி, இந்த ஆரத்தை ஸ்கொயர் பண்ணிக்கணும், சரிங்களா? ஆரம் முதல்ல வைக்கிறோம், அதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கணும், ஸ்கொயர் பண்ணி பெருக்க வந்துட்டான். இது வந்து சிம்பிளாக இருக்கிறதால நான் அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறேன், 2:2:4, 4:1:4 தான் ஜாமி,
ஓகேங்களா, ரேஷியோ வச்சுக்கிறேன். இது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும், ஒன்றாவோட ரெண்டு பேருக்குன்னா ரெண்டு தான் வரும். அப்போது ரெண்டு நாலு இஸ்ட்டு ரெண்டு ஆன்சரு, பட் இது இன்னும் சுருக்க முடியும். இதில் பாதி ரெண்டு, இதில் பாதி ஒன்று, அப்போது ரெண்டு இஸ்ட்டு ஒன்று தான் சரியான விடை. குரூப் ஒரு கொஸ்டின் அங்கே பாருங்கள், ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கீழவே டியும் இருக்குது, ஆனால் அங்கே ஒன்று இஸ்ட்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இது மூணாவது கொஸ்டின் நான் வந்து ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி கொடுத்து ரிட்டன் திருப்பி வச்சுருக்குது, ஓகேங்களா. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுங்க, குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க, இதெல்லாம் மறந்துடும் சின்ன சின்ன விஷயம்லாம். நோட்டில் அப்படியே சைடில் வந்து எழுதிக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஆரம் முதல்ல வைக்கணும், உயரம் ரெண்டாவது வைக்கணும். கனம்னு சொன்னால் ஆரத்தை ஸ்கொயர் பண்ணோம், பரப்புன்னு சொன்னால் எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே ஆரத்தையும் உயரத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டே முதல் முதலும் பெருகணும், கச்சியும் கச்சியும் பெருகணும். இவ்வளோ தான் இன்ட்டு எழுதி வச்சுக்கிட்டாவே முடிஞ்சு போச்சு, டெலிவரிக்கும் பேசும். ஆமாங்க, எதுக்கு டெலிவரிக்கும் பேசும், ஏதோ ஒன்று வாங்க. அடுத்தது அடரா எல்லாத்தையும் முடிச்சாச்சா, இப்போ ஃபைனலாக ரெண்டு கொஸ்டின் இதே, அதை முடிச்சுக்கிட்டா முடிச்சுக்கலாம். இனி நான் ஓ மார்க் கூட எடுத்துன்னு வரல. ம், சரிங்களா, சரி இருங்க, அதை முடிச்சிடுவோம். அது பாருங்கள், 259வது கொஸ்டின், இது மூணாவது டைப்பாக கேட்டிருக்காங்க. என்னப்பா மூணாவது டைப்புனா, ஒன்றும் கிடையாது, விடை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா. 22/6/2019 கேர்ஃபுல்லாக கவுனிங்க, ரெண்டு கொஸ்டின் தந்திருக்கு அந்த மாடலில். இரண்டு உருளைகளின் சம கன அளவில் உள்ளது, சம கன அளவில் உள்ளது, ஓகே. உயரங்களின் விகிதம் 1:3 எனில் ஆரங்களின் விகிதத்தை காண்க. அடா 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 கேட்டிருக்காம பாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆரங்கள் கொடுத்துட்டு உயரன்னான்னு கூட கேட்பாங்க. அதே மாதிரி கன அளவு கொடுத்தவன் பரப்பளவு வலைபரப்பு குத்துருவான். ஸோ எப்படி ஒன்னாலும் இதுல கேட்கலாம். கிட்டத்தட்ட மூணு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல வரும். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் கனம்னாவே என்ன பண்ணுவோம். இது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆரத்தை எழுதிப்போம் கரெக்டா, அடுத்தது உயரத்தை எழுதிப்போம் கரெக்டா. இதுல ஆரம் இருக்குதா இல்லை, அது ஆப்ஷன்ல இருக்கு, ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். உயரம் இருக்குதா, 1:3, சரிங்களா. இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரத்தை நான் உங்களுக்கு புரியறதுக்காக x:y வச்சுக்கிறேன், சரிங்களா. அதுதான் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கான், உங்களுக்கு புரியறதுக்காக வென்றேன். இப்போ இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கனம்னு சொன்னாவே என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் எடுத்துப்போம் ஆரத்தை கரெக்டாக. இப்போ இங்கே ஆரம் வந்து எனக்கு தெரியாது, அப்போ இதை ஸ்கொயர் எடுத்துப்பேன். எடுத்துக்கிட்டு முதலே பெருக்குவேன், கட்சியும் கட்சியும் பெருக்குவேன். இதுக்கு விடை தான் கன அளவு, இதுதானே நார்மலாக போட்டது. இப்போ இதில் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, சம கன அளவு, சமம்னா ரெண்டு மதிப்பும் ஒன்றா இருக்குது. இப்போ 6:6, 4:4 இதெல்லாம் அடித்தா 1:1 தான் வரும், சமம்னு சொன்னாவே 1:1 கரெக்டாக. இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக பாருங்களேன், இப்போ நான் ஏதோ ஒன்று செய்கிறேன், இங்கே வந்து 12:12 வருது, 12 அடித்து கொடுத்தா 1:1 தான் வரும். இந்த சமம்னு கேட்டாவே விடை 1:1, அவ்வளோதாங்க. அப்போது எந்த ஆரத்தை எடுத்தால் நமக்கு ஆன்சர் 1:1 வருமோ அதுதான் சரியான விடை. அப்போ இதில் எல்லாமே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வராது, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா. சரி, இப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆப்ஷன் செலக்ட் பண்ணும் போது பெரிய நம்பரை விட்டுருங்க, சின்ன நம்பரை விட்டுருங்க, பிட்வீனில் எடுத்து எடுக்கலாம். அப்போது ஆப்ஷனே 4:√3 கொடுத்துருக்கான், பெருசாக இருக்குது விட்டுறேன். சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 2:√3 கொடுத்துருக்கான், அதையும் நான் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கிறேன். நடுவில் இருக்கிற நம்பர் எடுக்கலாம், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 3:√3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பியில் வந்து 3:2√3 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கடினமாக இருக்கும் நம்ம போகிறதுக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் டி எடுத்து ட்ரை பண்ணுறேன். இதன் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் எடுக்கிறேன், புரியுதுங்களா. பெரிய நம்பர் விட்டேன், சின்ன நம்பர் விட்டேன், பிட்வீனில் இருக்கிற நம்பர் எடுக்கிறேன், அதிலே கஷ்டமாக இருக்கிறத விட்டு ஈஸியாக இருக்கிறத எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அப்போ 3:√3, அப்போ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ √3, கரெக்டாக. இதான் நான் இப்போதைக்கு ஆரம்னு எடுத்திருக்கேன். எனக்கு ஆன்சர் 1:1 வந்தால் இதான் ஆன்சர், வரலன்னா வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம், சரிங்களா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும், அப்போ தானே ப்ரொசீஜர் ஸ்கொயர் பண்ணிட்டுப்போம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதுறேன். அப்போ 3:9 வரும் கரெக்டாக. √3 ஸ்கொயர் எடுத்தால் அந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும், 3 வந்துடும். மீதி வந்து ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1:3 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. உயரம் அவ்வளோதாங்க, முதல்ல முதல்ல பெருங்க, கச்சியும் கச்சியும் பெருங்க. 1:9:9 வரும் ரேஷியோ, 3:9 அடித்தா 1:1 சமமாக வந்துருச்சு. நீங்கள் அடிக்கவே வேணாம், ஏன்னா அவங்க சமம்னு சொல்லும் போது 9:9 சமம் தான், சரிங்களா. அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
அப்போது பார்த்தீங்களா, நான் ஒரு தோராயமாக எத்தனை ஆப்ஷன்ஸு, பர்ஃபெக்ட்ஸாக ஆப்ஷன் டி வந்து வந்துருச்சு. உடனே கேட்பீங்க, ஏய் எல்லாம் எனக்கு தெரியா நீ யாருன்னு, அங்கேயோ போட்டு பார்த்து வந்துருப்பேன் ஆன்சர் எடுக்கிற அப்படின்லாம் தெரியாது. நான் முதல்லேருந்தே உங்களுக்கு சொல்லுவேன், ஆப்ஷன் எடுக்கத்தாந்தாவே பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் எடுக்கக்கூடாது, பிட்வீனில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். நம்ம கிளாஸ் நீங்கள் கவனிச்சிருந்தா தெரியும் சரிங்களா. ஸோ வந்து நான் வந்து ஆன்சர் வச்சுலாம் போடலை, நான் மெத்தேடு இதே ஃபார்மேட்டில் தான் கொண்டு வரேன். சரி, உங்களுக்கு புரியத்துக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன். ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டே என்ன வரும், அதான் ஆரம். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுவோம் கரெக்டாக, ரூட் மூணுன்னு இருக்குது, இதை ஸ்கொயர் பண்ணுவோம். நான் எடுத்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், ஆப்ஷன் டி தான் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறேன். அப்போ ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும், ரூட் மூணுக்கு ஸ்கொயர் எடுத்தால் அந்த ரூட்டுக்கும் ஸ்கொயர் கேன்சலாகிடும், அப்போ 4:3 வந்துடும். அதுக்கப்புறம் இது ஆரமாச்சா, உயரம் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 1:3, அந்த 1:3 கொடுத்துருக்கேன் சரிங்களா. அப்போ முதல்ல முதல்ல பெருங்க, கச்சியும் கச்சியும் பெருங்க. ஒரு நாள் 4 வரும், 3:9 வரும், இதை சுருக்க முடியாது. அப்போ 4:9 தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கான், சம கன அளவு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொஸ்டின் ஏற்றிட்டீங்கன்னா அந்த இடத்துல கோடு போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. சமம்னு சொல்லிட்டாவே விடை வந்து எனக்கு சமமான மதிப்பு வருதுன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதுப்பா, புரியுதுப்பா. ஹடாடாடா, நீங்கள் என்ன பண்ணுங்க, பியா ஏஓ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, வரவே வராது சரியா? புரியுதா? ரைட்டு, அடுத்தது ஃபைனல் க்வெஸ்சன் வந்தாச்சு. 10/8/2019 கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டைப் தான் இருந்திருக்கு. இவ்வளோ தான் உருளை தானே பார்க்குறோம். ஆமாம், உருளையில் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே மெத்தட் எல்லாம் கிடையாது, ரேஷியோவில் அவ்வளோதான் சரிங்களா. சரி பார்த்துருவோம். ஒரே கன அளவை கொண்ட அப்போது என்ன அர்த்தம், ஆன்சர் வந்து சாமா வருது அப்படின்னு அர்த்தம்பா. ஓகே, ஒரே கன அளவு கொண்ட இரு உருளைகளின் உயரங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட போன க்வெஸ்சன் மாடலே தான் அதை பாருங்கள். இது எப்போ கேட்டிருக்காங்க, 22/6/2019 கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10/8/2019, 2 மாதத்துலேயே கேட்டிருக்காங்க. இதே மாதிரி குரூப் 2 கேட்டால் ஈஸியாக இருக்கும். சரி கேட்பாங்க சரிப்பா. இப்போ முதல்ல நமக்கு இந்த மாதிரி வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஆரத்தை எழுதிப்போம் கரெக்டாக, அதுக்கப்புறம் உயரத்தை எழுதிப்போம். ஆரம் தான் க்வெஸ்சனில் கேட்டிருக்கான், அப்போ ஆப்ஷனில் இருக்கத்தான் ஆரம் சரிங்களா. உயரம் என்னது, 2:3 கொடுத்துருக்காங்க, அதை எழுதி போயிருங்க, கலர் மாற்றிக்கலாம். 2:3 சரிங்களா. இப்போ எனக்கு ஆரம் தெரியாது, x:y வச்சுக்கிறேன் சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தினா என்ன கேட்டிருக்கான், பரப்பு. ஒருவேளை இதே கணக்கில் வலைப்பரப்பு சமமாக ஒரே பரப்பளவு கொண்ட வலைப்பரப்பு கொண்ட அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஸ்கொயர் எடுக்க தேவையில்லை, முதல்ல முதல்ல பெருகணும், கச்சி கச்சி பெருகணும். எதுக்கு வந்து சமமான ஆன்சர் கிடைக்குதோ அதான் விடை. இதே வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணம் சொல்லிட்டாங்க, ஐஸ்ட்னே சரி ஓகே கணம் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க, நான் எழுதி காமிக்கிறேன். ஆரம் உயரம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் என்ன சொல்லியிருக்காங்க, 2:3 கொடுத்துருக்காங்க. இது x:y வச்சுக்கிட்டேன். இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். இது பாருங்களேன், ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம், ஏன்னா மீதி எல்லாம் ரூட்டில் இருக்குது, இது மட்டும்தான் டைரெக்டாக இருக்கிறதுல முதல்ல இது எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஒருவேளை இது வந்துருச்சுன்னா அதுக்காக தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 வச்சுக்கிறேன், ஒய்யோட வேல்யூ 3 வச்சுக்கிறேன் சரிங்களா. ரைட், இப்போ 2 பண்ணால் 2, 2, 4 கிடைக்கும் கரெக்டாக. 3 பண்ணால் 3, 3, 9 கிடைக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்டு இருங்க, கலர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பெறுகிறேன், லாஸ்ட்டு பெறுகிறேன் கரெக்டாக, புரியுதுங்களா. அப்போ 4, 4, 2, 8 வரும் சரிங்களா. அப்புறம் 9, 3, 27 வரும். சுருக்க முடியுமா, முடியாது. அப்போ இது ஆன்சரா, இல்லை சாமி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் பாருங்க. அப்போ இது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வேறு ஒன்று எடுத்து பார்க்கணும், டக் டக்குன்னு போகலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான க்வெஸ்சன்லாம் கிடையாது சரிங்களா. ரைட், இப்போ பாருங்கள், அதே இதில் நான் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி அதான் ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற ஏபி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 3 √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 3 பாருங்களேன், 3 உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன். 2 இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணும் சரிங்களா. அப்போ அந்த ஸ்கொயர் பண்ணால் ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும் ஆகிடுதானே. அப்படி ஆகிட்டா நமக்கு என்னென்னு வரும், அதே 3:2 தான் வரும், ஏன்னா ரூட்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சு. உயரம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க சரிங்களா, அவ்வளோதான். இப்போ என்னது, கன அளவுன்றதால் முதல்ல முதல்ல பிறகுனா கச்சியும் கச்சியும் பிறகுணும். 1:3, 3:3, 6
ஒரு ஈர்மூன் ஆறு, அப்போ ஆறு இஸ்ட் ஆறு சமமாக வந்துருச்சு. அடிச்சு கொடுத்தாலும் ஒன்று இஸ்ட் ஒன்று வரும், நீங்கள் அடிக்கலாம் வேண்டாம். அப்போது எதுக்கு சமமாக வருது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி ரூட் மூணு ரூட் ரெண்டுக்கு தான் சரியாக வருது. மற்ற ஆப்ஷனுக்கெலாம் கண்டிப்பாக வராது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. கண்டிப்பாக எந்த வித ஃபார்முலாவும் இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டாக கிளாஸ் போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குது இது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கும் நான் அடுத்த கிளாஸில் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.